என் பேர் ஸ்ரீதர் வெங்கடேசன். என் பேர் ஆனந்தன் படத்தோட டைரக்டர் நான். ஸோ இந்த படம் வந்து ஒரு த்ரில்லர் பேஸ்டு, அதே நேரத்தில் ஒரு தமிழ் கலையை சார்ந்த ஒரு படம். இது வந்து மூணு இடத்துல இன்டர்நேஷ்னல் ஃபெஸ்டிவல்ஸில் பெஸ்ட்டு ஃபீச்சர் ஃபிலிம் படம் வாங்கியிருக்கு. ஸோ இன்றைக்கி நாங்கள் 27ஆம் தேதி நாங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். தியேட்டர் ரெஸ்பான்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ போய் பாருங்கள். இந்த படத்தில் ரீ ரோல் பண்ணது வந்து சந்தோஷ் பிரதாப். அவர் ஆல்ரெடி கதை திரைக்கதை வசனம் இயக்கமில் ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டராக ரோல் பண்ணியிருப்பார். இந்த படத்துலேயும் ஒரு அப்கமிங் டேரக்டரான ஒரு ரோல் தான் பண்ணியிருக்காரு. பட் ஒரு சேலஞ்சிங்கான ரோல். என்ன அப்படி ஒரு ரோல்னால், ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் மட்டும்தான் படம் முழுக்க அவருக்கு இருக்கும். பாடி லாங்குவேஜ் கம்ப்ளீட்டாக நாங்கள் வந்து ஷட் டவுன் அரெஸ்ட் பண்ணி வச்சுருப்போம். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் அவர் மாட்டின ஒரு இது. ஏன்னா அவர் வந்து ஃபிசிக்கலாகவே வந்து பல படங்கள் நடிச்சிட்டாரு, ஃபிசிக் காட்டுற மாதிரியும். பட் அவரோட நடிப்பையும் அவர் நடிப்பை வந்து எலிவேட் பண்ணுற மாதிரி ஒரு கதைன்னு அவருக்கு அமையலை. எல்லா ஆக்டர்ஸ்க்குமே அது ஒரு படம் ஒன்று அமையும், எப்பயும் அவர் கேரியரில் ஒன்று அமையும். இந்த படம் சந்தோஷ் பிரதாப்புக்கு அந்த கேரியரில் அவர் கேரியரில் ஒரு நடிப்பு நல்லா வெளிப்படுத்துகிற ஒரு படமாக கண்டிப்பாக இருக்கும் அது. இந்த படத்தில் ஹீரோயின் லீட் ரோல் பண்ணது அத்துல்யா ரவி அவங்க. ஸோ அவங்க ஒரு சந்தோஷ் பிரதாப் அந்த சத்யாங்கிற கேரக்டருக்கு வந்துட்டு மனைவியாக வந்து சாவித்ரிங்கிற கேரக்டர் பண்ணியிருக்காங்க அவங்க. ஸோ ஒரு மனைவி, ஒரு கணவர் காணாமல் போனால் ஒரு மனைவி என்னென்னலாம் பரிதவிப்பாக இருப்பாங்களோ அந்த எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஒத்துழைப்பாகவும் அவங்களுக்கு இருந்தாங்க. ஷூட் டைமில் ரொம்ப ஒத்துழைப்பாக இருந்தாங்க. இந்த படத்தில் ஜோஸ் ஃப்ராங்க்லிங்கிறவர் மியூசிக் பண்ணியிருக்காரு. அவர் ஆல்ரெடி நெடுநல் வாடை ரெண்டு மூணு படம் பண்ணியிருக்காரு. பட் இந்த படத்தில் வந்து த்ரில்லர் அண்டு கிராமம் பேஸ்டு ஒரு மியூசிக் வேணும்னு கொஞ்சம் யூனிக்காக நான் கேட்டதுனால ரொம்ப மெனக்கெட்டு நிறைய ஈவன் கிராமத்துலேருந்து சாங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து அதை ரீட்யூன் பண்ணி அந்த அதில் ஒரு பேஸ் எடுத்து அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு ஒர்க்காக கொடுத்து, ஏன்னா அப்படி நான் கேட்டேன். ஏன்னா சப்ஜெக்ட் அதுங்கிறதுனால அவர்கிட்ட கேட்டேன். ரொம்ப ரீவொர்க் பண்ணி ரொம்ப தி பெஸ்ட்டாக சாங் கொடுத்துருக்காரு. லிரிக்ஸ் எழுதுன வந்து புருஷோத்தமன் அப்படின்னு லிரிக்ஸ் எழுதியிருக்காரு. அவர் ஃபஸ்ட் டைமு. பட் தமிழ் நல்லா எழுதுகிற ஒருத்தர் அவர். ஸோ சாங்ஸ் எல்லாம் அவர் தான் எழுதுனது. ஸோ ரொம்ப நல்லா எழுதி கொடுத்துருக்கு. ஏன்னா நான் சொல்லிட்டேன், தெருக்கூத்து அந்த கிராமிய விஷயங்களை வந்து அந்த வார்த்தைகள் கரெக்டாக எனக்கு உள்ளே வரணும், அதே நேரத்தில் அவங்க எமோஷனும் கரெக்டாக வெளியே வரணும் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன் நான். அதையும் அவர் கரெக்டாக எழுதி கொடுத்தாரு. சாங்ஸ்லாம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. சாங்குங்கிறப்போ இதில் வந்து 11 நிமிஷம் கொண்ட ஒரு சாங்கு தான் அது. ஃபஸ்ட் டைம் தமிழ் ஃபீச்சர் ஃபிலிம் யாருமே பண்ணது. ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து 8 மினிட்ஸ் தான் ஹையஸ்ட் சங்கமம் படத்தில் பண்ணியிருக்காங்க. இது வந்து 11 மினிட்ஸ் நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் ஃபஸ்ட் டைம் ஹிஸ்ட்ரி இன் தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. இந்த படத்தோட எடிட்டர் வந்து விஜய் ஆண்ட்ரூஸ். அவர் என்னோடய ஷார்ட் ஃபிலிம்லேருந்தே என்னோடய பழக்கம், என் பிரதர் மாதிரி தான் அவர். ஸோ வந்து நாங்கள் எப்படி ஒரு எடிட்டர் டேரக்டர்னு பழகமும் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருந்து நாங்கள் ஒர்க் பண்ணோம் நாங்கள். ஸோ இது அவரும் அவர் ஃபுல் எஃபோர்ட்டை போட்டு எங்களுக்கு எடிட் பண்ணி கொடுத்துருக்காரு. அந்த படத்தில் ஸ்டண்ட்டுன்னு நாங்கள் வந்து பெருசாக வைக்கல. ஒரு சின்ன ஒரு சின்ன தள்ளுமுள்ளு மாதிரி தான் ஆகுது. பட் அது சந்தோஷாக ஒரு ஃபிசிக் நல்லா இருக்கிறதுனால அவரே அது மாதிரி மேனேஜ் பண்ணி பண்ணிட்டாரு. பட் ஸ்டண்ட்டு நாங்கள் பெருசாக பண்ணல. பட் இருந்தாலும் அது ஒரு சின்ன கோரியோகிராஃபி அவரே டிசைன் பண்ணிட்டார். அதனால் அந்த விதத்தில் அவருக்கு தேங்க்ஸ் தான் அவருக்கு. இந்த படம் வந்து நீங்கள் சிட்டி பேஸில் உட்காந்து பார்த்தாலும் உங்களுக்கு பிடிக்கும், நீங்கள் வில்லேஜில் உட்காந்து பார்த்தாலும் உங்களுக்கு பிடிக்கும். எப்படினாலும் உங்களை கனெக்ட் பண்ணுற மாதிரி தான் நாங்கள் வந்து படத்தை எடுத்துருக்கோம் நாங்கள். ஒவ்வொரு படமும் வந்து ஒரு வேல்யூ வந்து நான் வந்து ஆடியன்ஸுக்கு கொண்டு போகணும். இப்போ நான் ஒரு படம் பார்க்குறேன்னா இந்த படத்துலேருந்து நான் என்ன எடுத்துக்கிட்டேன், இதுலேருந்து நல்ல விஷயம் என்ன எடுத்து நான் கொண்டு போகிறேங்கிற எப்பயுமே எனக்கு அந்த ஒரு தாட் இருந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி இந்த படத்தில் ஒரு பெரிய வேல்யூ ஒன்று சொல்லியிருக்கோம். ஸோ படம் பார்க்குறவங்களுக்கு அந்த வேல்யூ நான் ஈஸியாக கன்வே பண்ணியிருப்பேன். அந்த வேல்யூ எடுத்துகிட்டு போகும்போது நான் எந்த பிரச்சனையை பற்றி பேசுகிறோம், அந்த பிரச்சனைக்கான மக்களை சந்திக்கும் போது கண்டிப்பாக அந்த படம் ஞாபகப்படுத்தும், அவங்கள மதிக்க தோணும் அவங்களுக்கு. இன்றைக்கி 27 நவம்பர் இந்த படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகிருக்கு. நல்லா ரெஸ்பான்ஸ் வந்துகிட்டு இருக்கு. ஸோ மக்களாகிய உங்களை பார்த்துட்டுருக்கவங்கள நான் வந்து கேட்டுக்கிறேன், தியேட்டரில் போய் பாருங்கள், எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. ஏன்னா உங்கள் ஆதரவு இருந்தால் தான் எங்களால் இந்த மாதிரி நிறைய படைப்புகள் எங்களால் கொண்டு வர முடியும். நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் இது மாதிரி த்ரில்லர் பேஸில் தான் ஆரம்பிக்கலாம்னு ஒரு பிளான் இருக்குது. பட் இதுவுமே இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. மேபி ஒன்ஸ் இந்த என்பயர் ஆனந்தன் திங்ஸ்லாம் முடிஞ்ச பிறகு டிசம்பர் ஜனவரி ஆரம்பிக்கலாம்னு ஒரு பிளான். பட் இது வரைக்கும் எதுவும் கன்ஃபார்ம் ஆகலை எனக்கு. நன்றி, வணக்கம்.